உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது. இதனை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் பார்த்து மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் நேற்று முன்தினம் அவனியாபுரத்திலும் நேற்று பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது. பதிவு செய்யப்பட்ட 650 மேற்பட்ட காளைகள் மற்றும் சுமார் 700 பாடுபிடி வீரர்கள் உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். ஓய்வு பெற்ற நீதிபதி மாணிக்கம், தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், மாவட்ட ஆட்சியர் வினய் ஆகியோர் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்தனர். வாடிவாசல் பகுதியில் இருந்து முதல் மரியாதை செய்யப்பட்ட 3 காளைகள் முதலில் அவிழ்த்துவிடப்பட்டன. பின்னர் ஜல்லிக்கட்டு விழாவில் பங்கேற்ற காளைகள் வரிசையாக சீரிப்பாய்ந்தன. இதில் மாடுகள் முட்டியதில் 30 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 9 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக காளைகளை அடக்கிய ரஞ்சித் என்பவர் சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. இரண்டாவது பரிசாக மோட்டார் சைக்கிள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் கீழ்முட்டக்கூர் கிராமத்தில் மஞ்சு விரட்டு எனப்படும் எருது விடும் விழா இன்று நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த 200 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 3000 மேற்பட்ட ரசிகர்கள் கண்டுகளித்தனர். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே உள்ள ராச்சாண்டர் திருவலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். 785 காளைகள் இதில் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக முதல் மாடாக கோவில் காளை திறந்துவிடப்பட்டது. தொடர்ந்து சீரிப்பாய்ந்த மற்ற காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். மாடு முட்டியதில் 46 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அதிக காளைகளை அடக்கியவர்களுக்கு தங்கம், வெள்ளி நாணயங்கள் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.